நம்மெல்லாம் அநேக வேளைகளில் நினைக்கிறோம், எனக்கு ஏன் ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது போல பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது இல்லை, அவங்களையெல்லாம் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்னை இப்படி ஆசீர்வதிக்கலையே, அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கொடுத்துருக்கார், காட்டை கொடுத்துருக்கிறாரு, என்ன காரை கொடுத்துருக்கா, அதை கொடுத்துருக்கா, இதை கொடுத்துருக்கிறாரு, இந்த ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு அநேக வேளையில் நினைப்போம் நினைக்க மாட்டுமா? மனுஷன்னா நினைப்பீங்க கண்டிப்பாக, நீங்கள் சொல்லாட்டாலும் மனுஷங்கன்னா கண்டிப்பாக அதை நினைப்பீங்க, அதில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, மனுஷனுடைய நினைவு அப்படித்தான் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் அது இருக்குது இது இருக்குது, அவங்களுக்கு கடவுள் அப்படி கொடுத்துருக்கிறாரு இப்படி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு மட்டும் கொடுக்கலையே அப்படின்னு. நான் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரிஞ்சதுனால ஆண்டவர் கொடுக்கல. மத்தேயு சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உவமை என்ன சொல்லியிருக்கிறது? 25:14 வசனம் முதல் வாசிக்கிற வேளையில், அன்றியும் பரலோக ராஜ்ய பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழிக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இருக்குது? அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணம், அவன் உடனே பிரயாணப்பட்டு போனான். அல்லேலூயா. அந்த எஜமான் அவன் தன்னுடைய ஊழியக்காரனை நன்றாய் அறிந்திருந்தான், தன்னுடைய வேலைக்காரனை நன்றாய் அறிந்திருந்தான், எவனுக்கு என்ன திறமை இருக்கிறது, அவன் எவ்வளவு திறமைசாலி, அவன் எதை கொண்டு எப்படி செய்வான் என்று அவன் நன்றாக அறிந்ததுனாலே ஒருவண்டத்தில் 5 தாலந்தும், ஒருவண்டத்தில் 2 தாலந்தும், ஒருவண்டத்தில் 1 தாலந்தும் கொடுத்தான். அவன் திரும்பி அவர்கள் கொடுத்த போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 தாலந்தை கொடுத்தவன் அந்த 5 தாலந்தை கொண்டு வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான், 2 தாலந்தை கொடுத்தவர் அந்த 2 தாலந்தை கொண்டு வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான், 1 தாலந்தை கொடுத்தவர் அந்த 1 தாலந்தை புதைத்து வைத்தான். எஜமான் திரும்பி வந்த போது அந்த 5 தாலந்தை பெற்றவன் அந்த எஜமானத்திலே போய் அந்த 5 தாலந்துக்கு மேலாக இன்னும் 5 தாலந்தை கொடுத்தான், நீர் கொடுத்த 5 தாலந்தை கொண்டு இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லி அந்த எஜமானத்திலே கொடுத்த போது அந்த 5 எஜமான் அவனை பார்த்து, உத்தம உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தாய், உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொன்னான். 2 தாலந்தை பெற்றவரும் அவ்விதமாக வந்து எஜமானத்திலே அந்த 2 தாலந்துக்கு மேலாக 2 தாலந்தை கொடுத்த போது அவன் சொன்னான், உண்மை உத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தாய், எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்றான். 1 தாலந்தை பெற்றவன் எஜமானத்திலே வந்து, நீ கொடுத்த அந்த தாலந்தை புதைத்து வைத்தேன், இதோ பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இந்த 1 தாலந்தை பெற்றுக் கொண்டவனிடத்தில் 5 தாலந்தை கொடுத்திருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? 5 தாலந்தை என்ன செய்திருப்பான்? புதைச்சு தான் வச்சிருப்பான். அதுதானே உண்மை. என்ன அவனுடைய வேலையை புதைச்சு வைக்கிறது தான், அவன் அதை கொண்டு வியாபாரம் பண்ண போறதில்லை, தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதை புதைத்து வைப்பான், அவன் அதை கொண்டு இன்னும் வேறு 5 தாலந்தை சம்பாதிக்க போவதில்லை. ஆகவே அந்த எஜமான் செஞ்சது சரியா இல்லையா? எஜமான் செஞ்சது சரி. ஏனென்றால் அந்த 1 தாலந்தை கொடுத்தவனிடத்தில் 5 தாலந்தை கொடுத்திருந்தால் அவனுக்கு நஷ்டம் 5 தாலந்து, 2 தாலந்தை பெற்றவனிடத்தில் 5 தாலந்தை கொடுத்திருந்தால் அப்பவும் அவனுக்கு நஷ்டம்தான். ஆகவே எஜமான் சரியாக செய்தார். என்ன செய்தார்? எவனிடத்தில் எவ்வளவு தாலந்தை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு தாலந்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் நமக்கு இன்னும் பல காரியங்களை கொடுக்காமல் இருப்பது என்னவென்றால், கொடுக்கிறதை கொண்டு நாம என்ன செய்வோம் ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். கொடுக்கிறதை கொண்டு நாம் வியாபாரம் செய்து இன்னும் சம்பாதிப்போமா, கொடுப்பதை புதைத்து வைப்போமா, கொடுப்பதை நமக்கென்றே பயன்படுத்திக் கொள்வோமா, கொடுப்பதை என்ன செய்வோம் என்று அறிந்திருக்கிறபடியினாலே இன்னும் மேலானவைகளை நம்மிடத்திலே கொடுக்கல. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம் மேல ஒரு நம்பிக்கை வர வேண்டும், ஆண்டவருக்கு மேல் நம்ம ஒரு நன்மதிப்பு உண்டாக வேண்டும். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நம்பிக்கையுடையவராக இவனிடத்திலே கொடுத்தால் இவன் இதை சரியாக பயன்படுத்துவான், என்ன செய்ய வேண்டும் அதை செய்வான், அதை கொண்டு சம்பாதிப்பான், அதை திரும்ப என்னிடத்திலே கொண்டு வருவான், அது எனக்கு சந்தோஷமாயிருக்கும், அது எனக்கு மகிழ்ச்சியாயிருக்கும், அது எனக்கு லாபமாயிருக்கும், அது எனக்கு மேன்மையாயிருக்கும் என்று ஆண்டவர் அறிந்தால் மாத்திரமே கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு பெரிய சிக்கலை அவுத்து விட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய கேள்விக்கு பதிலை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஏன் ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு இன்னும் மேன்மையான காரியங்களை இன்னும் மற்றவர்களை போல, அல்லேலூயா அல்லேலூயா. சிலவேளை நான் நினைக்கிறது உண்டு, அல்லேலூயா. நேற்று கூட உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன், என்னை போல என் சபையாரை இன்னும் ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கல, அல்லேலூயா அல்லேலூயா. நான் முதல்ல ஒரு சைக்கிள் வைத்திருந்தேன், அப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன், அப்புறம் ஒரு கார் வாங்கினேன், அப்பொழுது மூன்று காரை வாங்கினேன், முதல்ல ஒரு சிறிய வீட்டை கட்டினேன், அப்புறம் ஒரு பெரிய வீட்டை கட்டினேன், இப்படி கட்டிக்கொண்டே இருக்கிறேன், பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னா, என்னிடத்திலே கொடுத்ததை என்ன செய்வேன் என்று என்ன ஆண்டவருக்கு தெரிந்தது. நீங்க கேட்டுப்பீங்க, பாஸ்டர் ஆசீர்வாதங்களுடைய சாட்சி, என் இளம் வயதிலே வளமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய நேரத்தில் தேவன் எனக்கு கொடுத்ததை, என்னுடைய வருமானத்தின் 50% கர்த்தருக்காய் கொடுத்தேன். இது உண்மை, நான் சொல்லல, பாஸ்டர் ஆசீர்வாதம் தான் சொன்னார். கேட்டீங்களா, அது என்னிடத்திலே கொடுத்ததை என்ன செய்வேன் என்று தேவன் அறிந்து செய்த போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க துவங்கினார். இவனிடத்தில் கொடுத்தால் இவள் எனக்காய் செலவு செய்வான். அல்லேலூயா. நமக்காக கொடுத்த நம்மிடத்தில் கொடுத்தா என்ன செய்வோம் நீங்க சொல்லுங்க? எனக்கு கொடுத்தா யாருக்காக செலவு? 50% கர்த்தருக்கு கொடுத்துருவீங்களா? பாதியை கர்த்தருக்கு கொடுத்துருவீங்களா? கொடுப்பீங்களா? தாசமாகவே கொடுக்கறது இல்லை, தாசமாகவே கொடுக்கறது இல்லை. அப்புறம் எப்படி பாதியை ஆண்டவருக்கு எப்படி கொடுப்போம்? யோசித்து பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் என்னை சைக்கிளை வந்தவனுக்கு ஸ்கூட்டர் கொடுத்தா, ஸ்கூட்டரில் வந்தவனுக்கு காரை கொடுத்தா, ஒரு கார் இருந்தவனுக்கு மூணு காரை கொடுத்தார், இப்போ ஒன்று நாலு வேணாச்சு, நாலாச்சு. இப்போ காம்ப்ளிகேஷன், எதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், எதுக்கு டேக்ஸ் கட்டணும், எதை என்ன செய்யணுங்கிறதே மறந்தே போகுது. இப்போ எந்த காரில் போகணுங்கிறது யோசிக்கிறோம், கேட்குறோம். ஜான்பால் ஐயா எந்த கார் எடுக்கணும்னு கேட்குறான். ஏன் தெரியுமா? கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தேன், அதுதான் சாட்சி, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. என்னிடத்திலே கொடுத்ததை என்ன செய்வேன் என்று ஆண்டவர் அறிந்ததுனாலே எனக்கு கொடுத்தார். அவன் அவனுக்காக செலவு பண்ண மாட்டான், அவன் எனக்காக செலவு செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கிறதை என்ன செய்கிறோம் என்று ஆண்டவர் அறிந்து நமக்கு கொடுக்கிறார். ஆகவே கொடுக்கிறதுலே நம்ம உண்மையா இருந்தோம் என்றால், தேவனுக்காய் கொடுக்கிறது சொல்ல, நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டதை நாம என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கிறதை நமக்கே செலவு செய்து கொண்டிருக்குமானால், நமக்கு கொடுக்கிறதை நமக்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் திரும்ப கொடுக்க மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டது எப்பொழுது கர்த்தருக்காய் பயன்படுகிறதோ, எப்பொழுது அவரை சந்தோஷப்படுத்துகிறதோ, எப்பொழுது அவருக்கு அது பிரியமாயிருக்கிறதோ, அப்பொழுது சொல்வார், இன்னும் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. அல்லேலூயா. இன்னும் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. அல்லேலூயா. அந்த இன்னொரு பகுதியில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை பார்த்து சொன்னார், நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தா, இதோ இன்னும் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று சொன்னார். நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுக்கிற கொஞ்சத்திலே நாம் உண்மையாயிருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா.